சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசு பிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓபன் நவ. ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு scces.ac.in. ஒரு இரும்பு கேட்டுக்குள்ள திறந்தா உள்ள ஒரு 50 பெண்கள் இருந்த கோலம் குளிச்சு ரொம்ப நாளா இருக்கும். துணி எல்லாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சு ரொம்ப மோசமான நிலையில இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் குள்ளவே இருக்குது, உள்ள பெண்களோட குரல் மட்டும் கேட்குது. இருட்டாவும் இருந்தது, உடனடியா கூப்பிட்டு திறக்க சொன்னோம். திறந்து உள்ள போனா அந்த பராமரிக்கிற விதம்ங்கிறது ரொம்ப மோசமா இருள் அடைஞ்சிருக்கு, நிறைய ஒட்டடை அடிச்சிருக்கு, இந்த கிழிஞ்ச துணிங்க அங்கங்க தொங்குது. எப்போ வந்து பாத்தீங்க நீங்க கடைசியா? சமைச்சதுக்கான அறிகுறியே இல்ல அதுவுமே. இது நம்ம மருத்துவத்துறை கேம்பஸில் இருக்குது. இதை வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால், நான் வார வாரம் வந்து பார்ப்பேன் சார். இப்போ நான் சொன்னேன், வார வாரம் வந்து பார்த்தா இந்த நிலமையில் இருந்தால் ஒரு நாள் பார்த்துருந்தீங்கனாவே இதுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கணுமே. நீங்கள் வந்து பார்க்கல போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ எனக்கு அதை பார்த்ததுலேருந்து மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தது. எந்த ஊருமா? அது அந்த பழத்தை எல்லாம் வாங்கும் போது அவங்களுக்கு இருந்த அந்த மகிழ்ச்சி நிறைய பேருக்கு அப்படியே அது தோல் உரிக்காமே சாப்பிடணும் போல ஒரு ஆவலம். இதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் அந்த அங்கே நடந்திருக்கு இதெல்லாம் கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க சார்னு சொன்னேன். நடவடிக்கை பிகினர்ஸ் நேர்களுக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க தமிழகத்தின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் தான். கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புதுக்கோட்டை விஷயம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். புதுக்கோட்டை அன்னவாசலில் நீங்கள் நேரடியாக போய் களத்திலே ஆய்வு செஞ்சு அவங்களுடைய விஷயத்தில் பண்ணிருக்கீங்க, ப்ளஸ் ஒரு சஸ்பென்ஷனும் அங்கே நடந்திருக்கு. முதல்ல என்ன நடந்ததுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாக இந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் எங்கே ஆய்வுக்கு போனாலும் எந்த நிகழ்ச்சிக்காக போனாலும் அந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு மருத்துவமனையை சர்ப்ரைஸ் விசிட்டுங்கிற முறையில் போய் பார்த்து வருகை பதிவேடு, அங்கே இருக்கிற குளியலறைகள் கழிவறைகள் அது பராமரிப்பு, கிச்சன் அது மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அது அந்த மருத்துவமனையோட தூய்மை விஷயங்கள் இதெல்லாத்தையும் போய் ஆய்வு பண்ணுறதுங்கிறது பழக்கம். அந்த வகையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாலும் கூட ஆலந்தூரில் போய் ஒரு மருத்துவமனையை ஆய்வு பண்ணோம். அந்த மருத்துவமனையிலேயே வந்து இப்போ ஒரு மகப்பேறுக்காக கட்டப்பட்ட அந்த மருத்துவமனை மாநகராட்சி சார்பில் அதை வந்து மாநகராட்சி அலுவலகத்துக்கு தற்காலிகமாக விடுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. நான் உடனடியாக போய் அது தடுத்து நிறுத்தி அது மாதிரி அலுவலகமாக மாறிடுச்சுன்னா 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ இடைக்காலத்துக்காக போனாலும் கூட இங்கே மகப்பேறின் எண்ணிக்கை குறைஞ்சிரும், இந்த மகப்பேறுக்காக தான் மட்டும்தான் அதை பயன்படுத்தணும்னு சொல்லி அதை உடனடியாக ஆணையர் கையில் சொல்லி அதை நிறுத்த சொன்னோம். அது மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் போகும்போது ஏதாவது ஒரு வகையில் அதை அன்றைக்கி பலனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். 19ஆம் தேதி புதுக்கோட்டையில் வந்து 2-3 விஷயங்கள், ஹெல்த் வாக் காலையில் அந்த ரோடு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், ஒரு 11 மணிக்கு மேலே புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரியில் கிராஜுவேஷன், ஒரு 150 மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா, முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காகத்தான் நான் 18 மாலை போனேன். 18 மாலை போய் இறங்கின உடனே சரி ஏதாவது வழக்கம் போல் சர்ப்ரைஸ் விசிட் போகலாம் அப்படின்னும் போது, அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருச்சியில் இறங்கி புதுக்கோட்டைக்கு போகிற வழியில் எந்தெந்த மருத்துவமனை இருக்குன்ற லிஸ்ட்டு கையில் இருக்குது, அதில் வந்து ஏதாவது ஒரு வட்டார அரசு மருத்துவமனை போகலான் போது அன்னவாசல் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். யாருக்கும் சொல்லாமல் தான் போகிறது, அது சர்ப்ரைஸ் விசிட்டுங்கிற மாதிரி தான் போகிறது, முன்னாடி போகிற காவலர்களுக்கு கூட தெரியாது இது நேராக. ஏன்னா முன்னாடி தெரிஞ்ச கூட்டம் அதிகமாகிடும், அங்கே வந்து மருத்துவர்கள் தயார் நிலையில் இருப்பாங்க, வருகை பதிவுலாம் சரியாக இருக்கும், அதனால் வந்து இது சர்ப்ரைஸ் விசிட்டுங்கிறது நிறைய வகையில் பலனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே இந்த மதுராந்தகம் சர்ப்ரைஸ் விசிட்டில் கூட ஒரு 6 மருத்துவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இது சஸ்பெண்ட் செய்கிறதுங்கிறதையும் கடந்து
நம்ம ஃப்ரீயாக போய் சுற்றி பார்க்குறதுங்கிறதும் அந்த மருத்துவமனையோட கட்டமைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வசதியாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஆய்வு வந்து ரொம்ப நல்லாவே இருந்து வருது. அதனாலேயே என்ன ஆகிடுதுன்னா, இப்போ நான் ஒவ்வொரு முறையும் அதை ஆய்வு பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் என்னுடைய சமூக வலைதளத்திலேயே கூட லைவ் போட்டுரும். இதை பார்த்து மற்ற இடங்களை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 11,300 மேற்பட்ட மருத்துவ கட்டமைப்புகள் இருக்குது. துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், வட்டம் சாரா மருத்துவமனைகள், ஒருங்கிணைந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவமனைகள் என்று ஒரு 11,300 மேலான கட்டமைப்பு இருக்கிறது. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் தொடர்ச்சியாக அந்த மாதிரி சர்ப்ரைஸ் விசிட் போகிறதால ஒரு மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு மருத்துவ பணி சம்மந்தமாக போகும்போது அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த மருத்துவ நிர்வாகமும் தயார் நிலைக்கு வந்துடுறாங்க. சரியாக இயங்குது. குறிப்பாக ஒரு காலையில் நடந்தே வந்துடுறாரு, எங்கே வந்து பார்த்துறாருன்ற. அதிகாலையில் பொதுவாக வாக்கிங் பழக்கம் எனக்கு. 4-5 தொடங்கும் போது நடந்தே போய் ஏதாவது ஒரு மருத்துவமனையிலையும் ஆய்வு பண்ணிடுறோம். அதனால் எல்லா இடத்துலையுமே அந்தந்த மருத்துவமனை, அந்த மாவட்டத்து மருத்துவ கட்டமைப்புகள் மிக நேர்த்தியாக தயார் நிலையில் இருக்குது. இது ஒரு பலனுள்ள விஷயமாகவும் கூட இருக்குது. அந்த வகையில் நாங்கள் அன்னவாசலுக்கு போய் உள்ளே நுழையிறப்ப அந்த வட்டார மருத்துவமனையோட கேம்பஸ், அது உள்ளே நுழையிறப்பவே ஒரு மனநல பாதிப்பு, மனநலம் பாதித்தவர்களுக்கான ஒரு சிகிச்சை மையம் ஒன்று இருந்தது. ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்க்குள்ளே இருக்குது. அப்போ நேராக உள்ளே போனால் கேட்டு மூடி இருந்தது. உள்ளே பெண்களோட குரல் மட்டும் கேட்குது. அப்புறம் இருட்டாகவும் இருந்தது. உடனடியாக கூப்பிட்டா ஒரு வார்டன் அம்மா வந்தாங்க. வந்து அதை திறக்க சொன்னோம். திறந்து உள்ளே போனால் அது அந்த பராமரிக்கிற விதங்கிறது ரொம்ப மோசமாக ஒரு இருள் அடைஞ்சிருக்கு. நிறையா ஒட்டடை அடிச்சிருக்கு. இந்த கிழிஞ்ச துணிங்க அங்கங்கே தொங்குது. அப்புறம் ஒரு கேட்டுக்குள்ளே, ஒரு இரும்பு கேட்டுக்குள்ளே திறந்தா உள்ளே ஒரு 50 பெண்கள் சல சல சலன்னு பேசி நிற்கிறாங்க. மணி 6:30 அது மாதிரி இருக்கும். அப்போ பார்த்த உடனே அவங்க இருந்த கோலம், குளிச்சு ரொம்ப நாளாக இருக்கும், துணியெல்லாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற வார்டனை கூப்பிட்டு இது என்ன அமைப்பு என்னான்னு கேட்கும்போது, இது மாதிரி ரெனேசான்ங்கிற ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. சரி, தொண்டு நிறுவனம் எவ்வளோ வருஷமாக பண்ணுறாங்கன்னும்போது 2018 பண்ணுறாங்க அப்படின்னாங்க. 2018 தான் இதுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. இந்த மருத்துவமனை வளாகத்திலேயே இந்த கட்டடத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கட்டடத்தில் தான் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ ரெனிவேஷனுக்கு கேட்டிருக்காங்க, இன்னும் கொடுக்கல அப்படின்னாங்க. ரினியூவல் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க, இன்னும் கொடுக்கலன்னாங்க. இப்போ இதையாக போய் இப்படி நடத்துகிறாங்களே, இது ஒரு மனிதாபிமான மற்ற முறையில் இருக்குது, என்ன சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு. அப்போ அங்கே இருக்கிற பெண்களே பேச ஆரம்பித்தாங்க. மனநலன் பாதிக்கப்பட்டவங்க தான் பேரை தவிர்த்து, அதில் 4-5 பேர் நல்லா தெளிவாகவும் பேசினாங்க. எங்களுக்கு டெய்லி ரசம் சோறு தான் கொடுப்பாங்க, ஒரு கூட்டு பொரியல் அது மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னாங்க. சரி, அவங்க படுக்க இடம் பார்த்தோம், ஒரு 2 இருக்குது. இந்த 2 இந்த 50 பேர் படுப்பாங்க. ஒரு 10 ரூம், ஒருத்தர் கட்டிக்கு தான் படுக்கணும். அந்த மாதிரி ஒரு இடம், படுக்கை வசதி இல்லை. கட்டில் படுக்கை மெத்தை அது மாதிரி எதுவுமே கிடையாது. தரையில் தான் படுப்போம் அப்படின்னாங்க. ஆனால் இந்த மாதிரியான காலத்தில் இப்படி ஒரு மோசமாக ஒரு பராமரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி உள்ள கிச்சன் தரங்கன்னா கிச்சன் தரனாங்க. கிச்சன் அநேகமாக 5 அந்த ரசம் சாதத்தை கூட 5 கொடுத்து முடிச்சுருப்பாங்க பொழுது. அது சமைச்சதுக்கான அறிகுறியே இல்லை. அதுவுமே ரொம்ப மோசமாக இருந்தது. இது எல்லாமே என்னுடைய சோஷியல் மீடியாவில் வீடியோவில் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஜேடி ஜாயின்ட் டைரக்டர் இணை இயக்குனர், அவரோட ஒரு மருத்துவர், அவர் வந்து அவருக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற வட்டார மருத்துவமனைகள், வட்டம் சாரா அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இதெல்லாம் கண்காணிக்கிறதும், இந்த மாதிரி இது வந்து மாற்றுத்திறனாளிகள் துறை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னாலும், இதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் துறை, சமூக நலத்துறை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கினாலும் கூட, இது நம்ம மருத்துவத்துறை கேம்பஸில் இருக்குது, இதை வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால், நான் வாரம் வந்து பார்ப்பேன் சார்னார். இப்போ நான் சொன்னேன், வாரம் வந்து பார்த்தா இந்த நிலமையில் இருந்தால் ஒரு நாள் பார்த்துருந்தீங்கனாவே இதுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கணுமே, நீங்கள் வந்து பார்க்கல போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், வருவோம் சார்னார். வந்தால் இந்த மாதிரி எப்படி விட்டுருவீங்க? உங்கள் வீட்டு பெண்கள் யாராவது இந்த மாதிரி மோசமாக பராமரிக்கிறதுக்கு நீங்கள் வழி பண்ணி கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு சொல்லிவிட்டு, அப்புறம் உடனடியாக அங்கேருந்த டிஎம்எஸ்க்கு ஃபோன் போட்டு ஒரு இதை ஜேடியை சஸ்பெண்ட் பண்ணுங்கம்மா, பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி இரவோட இரவாக இங்கே கிளம்பி வாங்க, இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி IMH டைரக்டரையும் அழைச்சிட்டு வந்துருங்க,
இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் ஹெல்த்துன்னு கீழ்ப்பாக்கம் அரசு மன மருத்துவமனையில் ஐஎம்ஹெச் டைரக்டர் இருக்காங்க, அவங்களையும் அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ ரெண்டு பேருமே சொன்ன உடனே சென்னையிலேருந்து இரவோட இரவாக கிளம்பிட்டாங்க. இப்போ எனக்கு அதை பார்த்ததுலேருந்து மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தது. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இவங்களை வச்சுருந்தோம்னா அவங்க அதாவது இது வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னே தெரியல. இந்த மாதிரியான நிலையில் 59 பேர்னு சொன்னாங்க, 50 பேர் தான் அங்கே இருக்காங்க. சரி, இப்போ அதையும் கூட நம்ம சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை விட்டு விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். 59 பேர் தான் இருந்தாங்களா இல்லை இல்லை இவங்க 59ங்கிற மாதிரி கணக்கு காட்டி வரவங்க இந்த சாப்பாடு அது இதுன்னு டோனருங்க கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிக்காக இந்த கணக்கு சொல்கிறாங்களா என்னன்றதை விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த 50 பேரை உடனடியாக புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த தீன் ஃபோன் பண்ணி நான் போகிற வழியிலே அடுத்து புதுக்கோட்டை ஆய்வுக்கு போகிறேன். நைட்டு அதை 8 மணி வரைக்கும் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அதை ஒரு 500 மையங்களை முதலமைச்சர் போன ஜூன் மாதம் திறந்து வச்சாங்க. அதோடய செயல்பாடும் போகிற இடத்துலலாம் பார்த்து நோக்கிறோம். காலையிலையும் மாலையிலையும் நடக்கிற கிளினிக் அது. புதுக்கோட்டையில் 2 திறந்துருக்குறோம். அந்த ரெண்டுமே ஈவினிங் 4 to 8 இருக்கும். அதை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அந்த 2 மருத்துவமனையை போய் பார்த்துட்டு பார்க்குற வழியிலேயே இந்த புதுக்கோட்டை தீனுக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக இந்த 50 பேரையும் இப்போவே ஷிஃப்ட் பண்ணிங்க. ஷிஃப்ட் பண்ணி அவங்கள நல்லா குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி அவங்களுக்கு புத்தாடைகள் ரெடி பண்ணி வாங்கி கொடுத்துருங்க. இரவு நல்ல உணவாக தயார் பண்ணி இப்போ நைட்டாக கொடுங்க. மற்றது நான் வந்து காலையில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மருத்துவமனைகள்லாம் போய் ஆய்வு பண்ண போயிட்டேன். இப்போ வந்து ஒரு சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான என் கூட வந்த நண்பர்களை சொல்லி செல்லபாண்டிங்கிற தோழர்களை சொல்லி திருச்சியிலேருந்து ஒரு 2 ட்ரெஸ்ஸும் நானுமே அந்த சுடிதார் 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு சொன்னோம். ஸோ ஒரு 4 ட்ரெஸ் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 கொடுத்தாங்க, நம்ம ஒரு 2 ரெடி பண்ணிடுங்க. மறுநாள் காலையில் ஒரு பழக்கூடையும் இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்கள பார்த்தோம். இந்த 50 பேருமே ரொம்ப தெளிவாக பேசுகிறவங்க இல்லை ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. அப்போ உடனடியாக அங்கே நம்ம மருத்துவர்கள் மனநல மருத்துவர்களுக்கெல்லாம் சொல்லி இதை தரம் பிரிங்க, இந்த 50 பேரை ஒரு 2-3 வகையில் தரம் பிரிக்கணும். ஒன்று நல்லா பேசுகிறவங்க, கொஞ்சம் மனநிலை கொஞ்சமாக பாதிக்கப்பட்டவங்க, யாருக்கெல்லாம் அவங்களோட இடம் தெரியும் இதெல்லாம் தனித்தனியாக விசாரிங்கன்னு. இப்போ அங்கே நான் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கும் போதுமே அவங்க நிறைய பேர் வந்து ஒருத்தர் வந்து நார்த் இந்தியன் லேடி, அந்த மாதிரி கேட்குறப்ப ஏதோ ஒரு வட மாநிலம் பேரை சொல்லி ஃபைசாபாத் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. அப்போ உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா நம்பர் இருக்காங்களா இந்தியில் தான் பேசுனாங்க. எங்களுக்கு ஹிந்தி தெரியல, உடனே கலெக்டர் ஹிந்தியில் அந்த அம்மா கலெக்டர் பேசுனாங்க. பேசும்போது அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் உடனே அந்த ஊரோட போலீஸுக்குன்னு சொல்ல சொல்லிட்டோம். அப்புறம் அதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் அவங்க சொல்கிறாங்களோ அங்கே இருக்கிற ஹெல்த் அஃபிஷியல்ஸை வச்சு இவங்க வீடுங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி இவங்க வந்து முறையாக உறவினர்களாக வந்து சேர்த்தாங்களா இல்லை ஆதரவற்ற நிலையில் எடுத்துகிட்டு வந்து இந்த இல்லத்தில் வச்சாங்களா இதை நீங்கள் எல்லா கணக்கும் எடுத்துங்க. அதே மாதிரி அந்த ரெனேசா நிர்வாகத்துக்கையில் எப்போ இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க அந்த பர்டிகுலர்ஸ் வச்சுருந்தா அதையும் கேட்டு வாங்குங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெனேசா நிர்வாகத்தோட ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண சொல்லிட்டோம். கேன்சல் பண்ண சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லையே இந்த இன்ஸ்பெக்ஷன் முடிக்கும்போது அன்னவாசல் மருத்துவமனைக்கும் உள்ளே போனேன். உள்ளே போய் ஆய்வு பண்ணும்போது டியூட்டி டாக்டரை கேட்டேன், யார் இதுக்கு சிஎம்ஓன்னு கேட்டேன். டாக்டர் சரவண குமார் நாங்கள் இப்போ எங்கே இருக்காருன்னா இப்போ டியூட்டி முடிச்சு வீட்டு போயிட்டாருனாங்க. அவருக்கு அங்கேருந்து தொலைபேசியில் கேட்டு டாக்டர் இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்கன்னா 3 இயர்ஸாக இருக்கிறேன்னாரு. 3 வருஷமாக உங்கள் கேம்பஸ்குள்ளே இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, இதை நீங்கள் போய் பார்க்குறது இல்லைனா இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்ப்போம் சார். ஜேடி சொன்னது மாதிரி இவரும் சொன்னார், வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு நாளும் கூட இந்த மாதிரி அவங்க அங்கே நடத்தப்படுறத அனுமதிக்க மாட்டிருக்கீங்களா எப்படி இது மாதிரி அனுமதிச்சிங்க போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை உடனடியாக இடமாற்றம் பண்ண சொல்லிட்டேன். டாக்டர் இடமாற்றம் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நைட்டு இவங்களை ஷிஃப்ட் பண்ண சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் இந்த ஹெல்த் வாக்கு அதை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நேராக போனோங்க. போனால் அந்த ஒரு ஒரு வார்டில் ஒரு குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அந்த வார்டில் இந்த 50 பேருமே இரவோடு இரவாக நல்லா சுத்தப்படுத்தி குளிக்க வச்சு அவங்களுக்கு தேவையான அந்த புதிய ஆடைகள் தந்து உணவும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் காலையில் போய் நாங்கள் ஒரு 2 செட்டு ட்ரெஸ்ஸும் பழங்களும் கொடுத்தோம். அதை அந்த பழத்தை எல்லாம் வாங்கும்போது அவங்களுக்கு இருந்த அந்த மகிழ்ச்சி நிறைய பேருக்கு அப்படியே அது தோல் உரிக்காமே சாப்பிடணும் போல் ஒரு ஆவல் அவங்க அதெல்லாம் நிறைய உதவி பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப வறண்டு போன நிலை, பாராட்டப்பட வேண்டிய ஒரு துரிதமான நடவடிக்கை. நீங்க அங்க சொன்ன வார்த்தைகளும் வந்து பொதுவெளியை விட இல்ல பொதுவெளியில வந்து நம் வீட்டு பெண்களை இது மாதிரி பண்ணுவோமா அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தினது பொதுவெளியிலயும் வந்துட்டு பிரதிபலிச்சதை பார்க்க முடிஞ்சது. ஆனா சம்மந்தப்பட்ட நிர்வாகம் வந்து அவங்க மேல என்ன நடவடிக்கை, உடனடியா என்ன பண்ணனா இந்த மாற்றுத்திறனாளிகள் துறை செயலாளர் டாக்டர் அனந்தகுமார்
நல்ல அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவருக்கும் ஃபோன் பண்ணி அங்கேருந்தே சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குங்க, இதை உடனடியாக நீங்கள் அந்த ரெனேசான் நிர்வாகத்து பேரில் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுங்க. அவங்களே இன்னொரு ரெண்டு அமைப்பும் கூட இது மாதிரி நடத்துறதா கேள்விப்பட்டேன். இது பெண்களுக்கானது. ஆண்களுக்கான இன்னொரு அமைப்பு அதே மாவட்டத்தில் நடத்துறதா சொல்கிறாங்க. ஒரு குழந்தைங்களுக்கான அமைப்பும் நடத்துறதா சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் அந்த அங்கே நடந்திருக்கு இதெல்லாம் கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க சார்னு சொன்னேன். நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மீன்டைம் இப்போ சென்னையிலேருந்து டிஎம்எஸும் ஐஎம்எச் டைரக்டரும் வந்துட்டாங்க. அவங்கள விட்டு என்ன பண்ணேன்னா, தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி மனநல காப்பகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எத்தனை தனியார் தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறோம், இந்த தனியார் தொண்டு நிறுவனங்கள் எப்படி நடத்தின்னு இருக்கிறாங்க, ஓன் பில்டிங்காக இல்லை வாடகை கட்டடமா இல்லை இது மாதிரி அரசு கொடுத்த கட்டடமா, அது நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வந்திருக்கிறவங்களுக்கு எந்த வகையில் மருத்துவம் பார்க்கப்படுதா, உணவுங்கிறதையும் தாண்டி அவங்களுக்கு தொடர்ச்சியான மருத்துவம் பார்த்தா மட்டும்தான் அவங்கள சீக்கிரம் குணப்படுத்தி அனுப்ப முடியும். அந்த வகையில் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு இது ஒவ்வொன்றும் நீங்கள் வீடியோ எடுங்க, வீடியோ எடுத்து எனக்கு வீடியோ ப்ரெசன்டேஷன் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் மாத்தமுன் சென்னைக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக போட்டு காட்டுங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் 8 இருக்கு 4 இருக்குன்னா எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு அதை போட்டு காட்டுங்க. அவங்களோட ஒட்டுமொத்த நிலைமையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நானும் நேரடியாக போய் பார்க்க போகிறதும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த ஸ்டேட்டஸும் எனக்கு தெரிவிக்கணும்னு சொன்னேன். அவங்க இப்போ அந்த வேலையும் பண்ணின்னு இருக்கிறாங்க. உடனே நான் இங்கே என்எச்எம் எம்டி கலையும் சொல்லி அவங்களும் இப்போ சர்க்குலர் அனுப்பிட்டாங்க. எல்லா மாவட்ட மனநல அலுவலர்களுக்கெல்லாம் சர்க்குலர் அனுப்பி அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி எத்தனை அமைப்புகள் இருக்கோ அந்த அமைப்புகள் இப்போ எப்படி இயங்கின்னு இருக்குங்கிறத இப்போ இன்றைக்கோட சூழ்நிலையே எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் எடுத்து அனுப்ப போகிறாங்க. இது இந்த நிகழ்வு மூலமாக உண்மையிலேயே தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஒரு தொண்டுள்ளத்தோடு நடத்துகிறவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் இருப்பாங்க, அது வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு தொண்டுள்ளத்தோடு பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் கமர்ஷியலாகவும் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த அமைப்பு நடத்துறதுக்கு இந்த தொண்டு நிறுவனத்துக்கு என்ன பேமெண்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுன்னு கேட்டோம். வருஷத்துக்கு 11 லட்சம் ரூபா தராங்கண்ணாங்க. பெண்களுக்கு 11 லட்சம் ரூபா, ஆண்களுக்கான அந்த அமைப்புக்கு 11 லட்சம் ரூபா தராங்கண்ணா. ஆனால் அங்கே உள்ள எந்த விதமான எந்த வசதியும் இல்லை. ஒரு அந்த வார்டன் சொல்லப்படுகிற அந்த பொறுப்பாளர் மட்டும்தான். அவங்களுக்கு பெரிய அளவில் சம்பளமும் கொடுத்துருக்க போகிறதில்ல. இவங்களுக்கு இந்த உணவுன்னு பார்த்தாலும் வெறும் ரசம் சாதம் தான் கொடுத்துக்கிறதா அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. இப்போ இந்த சுவையான உணவு காலையிலையும் மாலையிலையும் எனக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் தீன் ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் இதை கொடுத்தோம், நைட்டு இதை கொடுத்தோன்னு அவங்க அதை விரும்பி சாப்பிட்றதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நேற்றைய கூட ஒரு அம்மாவை வந்து அவங்களுடைய பிரதர் இதை டிவிலையும் என்னுடைய சோஷியல் மீடியாவிலையும் பார்த்துட்டு ஓன் பிரதர் வந்து இப்போ அங்கே உள்ளே அனுமதிச்சிருக்கிற அந்த அம்மாவோட பொண்ணுக்கு அடுத்த மாதம் கல்யாணம்மா. அது அந்த அம்மா ஓரளவுக்கு பேசுகிறாங்க. அவங்க கையில் தகவல் சொல்லி நான் அழைச்சிட்டு போகலாமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ அழைச்சிட்டு போனால் உண்மையிலே பிரதர்னால் அதுக்கான ஆதாரங்கள் கொடுத்தாருன்னா அழைச்சிட்டு போகிறதுக்கு அனுமதிங்க, கல்யாணமும் பண்ணட்டும், நல்லா இருக்கட்டும். அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவைன்னா எப்போனாலும் இந்த ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லுங்கள், அதுக்கான இது கொடுங்க அப்படின்னு சொல்லி விட்ருக்கேன். அப்புறம் நேற்று இரவு ஒரு ஃபேமிலி வந்து எங்களுக்கு இங்கே இருக்கிறது தெரிஞ்சிடுது, நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா இருந்தால் மட்டும் அனுப்புங்க. அவங்களுக்கு தொடர் சிகிச்சை தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க கையிலே சொல்லி இங்கேருந்து நீங்கள் சிகிச்சை கொடுங்க. ஏதோ நீங்களும் உங்கள் பலுவை குறைச்சிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. அது மாதிரி சொல்லிருக்கிறேன். இதையும் தாண்டி தொடர்ந்து நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துக்கிங்களே தமிழ்நாடு முழுவதும். ஆமா ஆமா, அது எவ்வளவு நாள்ல முடியிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எப்படி என்ன ஒரு 20 நாளுக்கு மேல ஆகுங்க. எல்லா சென்டரையும் பார்த்துட்டு அதை நாங்கள் இங்க ப்ரெசன்டேஷன் நானுமே இங்க முழுமையா பார்க்க போறேன். பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்களோடவும் உட்காந்து பேசி இப்போ மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலத்துறை அமைச்சர் அவங்களோடலாம் பேசி எல்லாம் ஓரளவு எல்லாமே 100% நல்லா இருக்கும். அதில் ஒன்றும் எந்த இதுவும் இல்லை. இது ஒன்றுண்டு இந்த மாதிரி ஒரு சில முறையற்ற நபர்களால் கண்காணிக்கப்படாமல் இருக்கிறதுங்கிறது வருத்தத்திற்குரியது. ஒரு சில இடங்கள் நாங்கள் பார்க்குறோம். இப்போ சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா 2 அமைப்பு இருக்குது. இது மாதிரி விஜிபி சாலையில் ஒரு குழந்தைகளுக்கான அமைப்பு இருக்குது. நாங்களே கலைஞர் பிறந்தநாள் நம்முடைய முதல்வர் பிறந்தநாள் இந்த மாதிரி நேரங்களுக்கு உடைகள் உணவு எடுத்து போய் கொடுப்போம். சின்னமலையில் ஒரு இது இருக்குது, மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான ஒரு இல்லம், ஒரு 100-110 பேர் இருக்காங்க. அங்கே ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மனித நேயத்தோடு பண்ணுறாங்க. ஒரு சில நிர்வாகங்கள் ரொம்ப சின்னமலையில் ஒரு கிறித்துவ அமைப்பு தான் பண்ணது, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இங்கே ஒரு நண்பர் விஜிபி சாலையில் சேதாப்பட்டில் பண்ணுறாங்க. இப்போ மக்கள் பிரதிநிதிகளும் கூட இப்போ என்ன மாதிரி எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், இல்லை உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்த எல்லா பிரதிநிதிகளுமே அவங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால்
அது ஒரு கருணை உள்ளத்தோட போய் மனிதாபிமானத்தோட போய் ஆய்வு பண்ணி இது வந்து சரியா முறையா நடத்தப்படுதாங்கிறத பாக்குறது நல்லது. அந்த வகையில அவங்களுக்கும் நம்ம ரெக்யூசேஷன் கொடுத்துருக்குறோம். நானும் கூட பாக்குறேன், ரெண்டு நாளா பாக்குறேன் இல்லாம எங்களுடைய பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ்க்கெல்லாம் சொல்லி கொஞ்சம் உங்க ஏரியால ஏதாவது இருந்தாலும் கூட நீங்க போய் பாருங்க. ஒன்று ரெண்டு இந்த மாதிரி எங்கேயாவது தவறு நடந்தால் அதை நம்ம சரி பண்ணிடணும். ஏன்னா இது ஒரு மனிதாபிமான வகையில் பண்ணணும். அரசாங்கம் முழுமையாக பண்ணுறோம். அதே நேரத்தில் வந்து அரசாங்கத்துக்கும் தெரியாமல் கண்ணில் மிளகாப்பொடி தூவிட்டு பண்ணுற விஷயங்கள் இருக்குது. இது நல்லா தான் நடத்துகிறாங்கன்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அங்கே இது மாதிரி உள்ளே இருக்கிறது யாரும் உள்ளே போய் பார்க்க போகிறதில்ல. ஒரு கேம்பஸ்க்குள்ளவே, ஒரு ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்க்குள்ளவே இருக்கிற அமைப்பையே அந்த டாக்டரே, சம்மந்தப்பட்ட டாக்டரே பார்க்கலங்கிறது. மருத்துவர்கள் சங்கம் கூட வந்தாங்க, இது மாதிரி ஜேடி பேரில் நடவடிக்கை வாபஸ் வாங்கினேன். நான் சொன்னேன் அவர் பண்ணியிருக்கிறது பெரிய தப்பு, அவர் அதை உணரணும். இது இதெல்லாம் நம்ம கடமை, இதெல்லாம் நம்ம பண்ணணும். இந்த பணிங்கிறது ஒரு மகத்தான சேவை ஆற்றும் பணி, அதை உணரணும். உணர்ற வரைக்கும் வாய்ப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறது யோசிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓபன் நவ். ஃபார் மோர் டீடைல்ஸ் லாக் இன் டு scs.ac.in.